டிசம்பர் மாதம் பள்ளி குழந்தைகளுக்காக திரையிடப்பட உள்ள திரைப்படத்தின் பெயர் பண்ட். பண்ட் தென்கொரியாவில் உருவான கொரியன் மொழி திரைப்படம். திரைப்படத்தின் கதையை எழுதியவர்கள் பார்க்யூ டே மற்றும் சோய் சுக் ஹுவான். இதனை பார்க்யூ டே அவர்களே இயக்கியும் உள்ளார். டோங்கு தினமும் பள்ளிக்கு செல்வதை விரும்பும் 11 வயது சிறுவன். நாள்தோறும் பள்ளி இடைவேளையின் போது மற்ற மாணவர்களுக்கு தண்ணீர் எடுத்து வருவதே இவனது ஒரே தலையாய பணியாக ஆசையோடு செய்கிறான். ஆனால் மாணவர்கள் பலர் அவனை முகத்திற்கு எதிரே கிண்டல் கேலி செய்கிறார்கள். மாறாக டோங்கு அவர்களை பார்த்து புன்னகிக்கிறான். எவ்வாறாயினும் அவன் இருப்பதில் பள்ளி குறைவான கவனம் காட்டுகிறது. தேர்வு நாட்களில் வகுப்பின் சராசரி தேர்ச்சி விகிதத்தை குறைக்காமல் இருக்க அவனது ஆசிரியர் அவனை வீட்டிலேயே இருக்குமாறு வற்புறுத்துகிறார். சிறப்பு குழந்தைகளுக்கான பள்ளிக்கு டோங்கு மாற்றப்பட வேண்டும் என்று பள்ளி விரும்புகிறது. டோங்குவின் தந்தைக்கு ஒரே ஒரு ஆசைதான், டோங்கு எந்த தடையையும் தாண்டி வழக்கமான தொடக்க பள்ளியிலேயே படிக்க வேண்டும் என்பதுதான். பல்வேறு குடும்ப மற்றும் பொருளாதார சிக்கல்களுக்கு முடிவில் கடைசியாக ஒரு நல்ல செய்தி பிரகாசிக்கிறது. பள்ளியின் பேஸ்பால் அணிக்கு மேலும் மாணவர் தேவை என்று. இது டோங்குவிற்கு பெரும் வாய்ப்பாக அமைகிறது. அவனுக்கு விளையாட்டு விதிகள் பற்றிய புரிதல் இல்லை என்றாலும் தனது புதிய பொழுதுபோக்காக மைதானத்தை அனுபவிக்கிறான். மேலும் அவன் அணியில் இருப்பதனால் பள்ளியில் தொடர்ந்து படிக்க அனுமதிக்கப்படுகிறான். அவனது தந்தை ஜின் யூ தன் மகனை பற்றிய பொது சமூகத்தின் பார்வையையும் புரிதலையும் பொருட்படுத்தாமல் தன் மகன் மீது கூடுதல் அன்பும் கவனமும் செலுத்துவதோடு அவனது கனவு மெய்ப்பட உழைக்கிறார். அதோடு தங்களின் வாழ்வாதாரத்திற்காகவும் போராடுகிறார். சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகளின் வளர்ப்பில் பெற்றோரின் ஈடில்லா பங்களிப்பும் அரவணைப்பும் எத்தனை பெரிய மாற்றத்தை உருவாக்குகிறது என்பதையும் அதன் முக்கியத்துவத்தையும் அழகாகவும் ஆழமாகவும் உணர்த்துகிறது இத்திரைப்படம். குழந்தைகள் அனைவரும் இத்திரைப்படத்தை கண்டு மகிழுங்கள். நன்றி.